வணக்கம் நண்பர்களே, தங்க தமிழச்சி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்புகள் பற்றியும், புரட்டாசி மாதத்தில் குழந்தைகள் பிறந்தால் என்ன நடக்கும் என்பது பற்றியும், புரட்டாசி மாதத்தில் மாமிசம் ஏன் உண்ணக்கூடாது என்பது பற்றியும், புரட்டாசி மாதத்தில் பெருமாளை ஏன் வழிபடுறோம் என்பது பற்றியும் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் இது தமிழ் மாதங்களில் ஒன்று. ஆறாவது மாதமாக இது வரும். சூரியன் கன்னிராசியில் இருக்கும் நாட்களைத்தான் நாம் புரட்டாசி மாதம் என்கிறோம். இந்த மாதம் பிதுர்களுக்கு விடுதலை மாதமாக கருதப்படுகிறது. மறைந்த நம் முன்னோர் பிதுர் லோகத்தில் வசிப்பதாக ஐதீகம். சூரியன் கன்னிராசிக்குள் புகுந்ததும் யமதர்மன் அவர்களை பூமிக்கு செல்லும்படி உத்தரவிடுகிறார். அவர்களும் தங்கள் உறவுகளை நாடி இங்கே வருகின்றனர். புரட்டாசி வளர்பிற பிரதமையிலிருந்து அமாவாசை வரையான 15 நாட்கள் அவர்கள் பூமியில் தங்குவர். இதையே மகாலய பட்சம் என்பர். பட்சம் என்றால் 15 நாட்கள் என பொருள். இந்த நாட்களில் நாம் தினமும் தர்ப்பணம் செய்து அவர்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும். தகுதியானவர்களுக்கு அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த பட்சத்தில் வரும் பரணி மகாபரணி என்றும், அஷ்டமியை மத்தியாஷ்டமி என்றும், திரையோதசியை கஜசியாயை என்றும் சொல்வர். இந்த மூன்று நாட்களுக்குமே பிதுர் வழிபாட்டுக்கு உகந்தவை. புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசையில் செய்யப்படும் பிதுர் பூஜை இவ்வாண்டில் மற்ற அமாவாசைகளை காட்டிலும் அதிக பலன் தரும். மகாலய விதிப்படி அந்த 16 நாட்களும் பித்ருக்களுக்கு அன்னசிராத்தம் செய்ய வேண்டும். இயன்றவர்கள் பொன் முதலிய பொருட்களை தகுந்தவர்களுக்கு தானமாக வழங்கலாம். புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் காத்தும் தூய காய்கறி தானிய உணவு வகைகளையே உண்டும், துளசி தீர்த்தம் பருகியும், அவன் புகழ்பாடும் நூல்களை படித்தும் பாராயணம் செய்தும் போற்ற வேண்டும். சிலர் புரட்டாசி வரும் எல்லா சனிக்கிழமைகளிலும் அல்லது ஏதேனும் ஒரு சனிக்கிழமை அன்றும் படையல் படைத்து சிறப்பாக வழிபடுவது உண்டு. பராசக்திக்கு உரிய பூஜை மாதமும் இதுவே. நவராத்திரி பூஜை இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் ஆன்மீக வழிபாடுகள் நிறைந்த மாதமாகும். எனவே இம்மாதத்தில் தவறாமல் வழிபாடுகளை செய்து தெய்வங்கள் மற்றும் முன்னோர்களின் நல்லருளும் நல்ல ஆசியும் பெறுவோம். இந்த மாதம் புனித மாதமாக இருப்பதால், பெருமாளுக்கு உகந்த மாதமாக இருப்பதால் வைணவ கோயில்களில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். மக்கள் பலரும் விரதம் பூஜை என இருப்பார்கள். இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவர். புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டால் உடல் பிணி அதிகமாக வரும். ஆகையால் புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகள் மட்டுமே உண்ண வேண்டும். புரட்டாசி மாதத்தில் பிரண்டையும் காயும் என்பார்கள். தண்ணீர் இல்லாமல் அது வளரும், அது கூட காயும் என்பார்கள். ஏனென்றால் அந்த அளவிற்கு புரட்டாசியில் வெயில் இருக்கும். சாதாரணமாக சைவ உணவு நமது உடலிற்கு எல்லா வகையிலும் உகந்தது. இந்த மாதிரியான வெயில் காலங்களில் அசைவ உணவுகளை தவிர்த்தால் நமக்கு நல்லது. புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். புதன் என்றால் தெரிந்தவன் என்று பொருள். இதனால்தான் புதனை கல்விகாரகன் அல்லது வித்யாகாரகன் என்று சோதிட புலவர்கள் அழைத்தனர். சூரியனுக்கு வெகு அருகாமையில் ஒளிர்வதோடு மிக துரிதமாய் 3 மாதங்களுக்குள் சூரியனை சுற்றி வரும் ஆற்றலுடைய கிரகம். ஆகையால் சூரியனை பற்றி நன்கு தெரிந்தவன் புதன். புரட்டாசி மாதத்தில் பிறந்தவர்கள் எதையும் கற்றறியும் பண்டித்தியம் உடையவர்களே. அதுவும் துரிதமாய் கற்று உணரக்கூடியவர்கள். சிறு வயதிலேயே அரிய பெரிய நூல்களை புரட்டி பார்த்து விடுவார்கள். புரட்டாசியில் தோன்றிய இவர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளே. பல நூல்களை நன்றாக புரட்டியவர்களாகையால் தர்க்கம் பேசுவதிலும் சாமர்த்தியம் மிக்கவர்கள். குதர்க்கம் செய்வதிலும் வித்தகர். அரிய நூல்களை சேகரிப்பர். சீக்கிரத்தில் அரச யோகத்தை அடைந்திடுவர். கற்றதை மாற்றி பேசி போற்றுதலை பெறுவர். மற்றவர்களைப் போல் நடிப்பதில் வெகு சமர்த்தியர். படிக்காத மேதைகளும் படித்த பட்டதாரிகளும் விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் இந்த மாதத்தில்தான் பிறந்துள்ளார்கள். ஆழ்ந்து சிந்திக்காமல் எந்த விவகாரங்களிலும் தலையிட மாட்டார்கள். எதையும் திறம்பட செய்ய வேண்டுமென்ற கொள்கை உடையவர். மற்றவர்கள் செய்யும் குற்றம் குறைகள் முதன் முதலில் இவர்களின் கண்களுக்குத்தான் தோன்றும். ஒளிவு மறைவின்றி சாமர்த்தியமாக ஆனால் அழுத்தம் திருத்தமாக எடுத்து கூறிடுவர். மற்றவர்கள் சாதாரணமாக புரியக்கூடிய தவறுகள்
ஏற்படா வண்ணம் தாம் நடந்து கொள்வர். மற்றவர்களுடைய முன்னேற்றத்திற்கு தன்னலமற்று பாடுபடுவர். தம்முடைய திறமையினாலும் உழைப்பினாலும் உயர்ந்த அந்தஸ்தை தேடி அடைந்திடுவர். பிறரை புகழ்ந்தோ அல்லது குறுக்கு வழிகளை கடைபிடித்தோ காரியத்தை சாதிப்பது இவர்களுக்கு பிடிக்காது. இயற்கையை ரசிப்பவர், சுவையான பண்டங்களை புசிப்பவர், நல்ல பேச்சாளர், கலா ரசிகர், நடிப்பு ஆற்றல் உடையவர், கற்பனை சக்தியும் கருத்து நிறைந்த தத்துவங்களும் உள்ளடங்கிய கவி பாடுவதிலும் தொடர் கதைகளையும் சிறுகதைகளையும் எழுதுவதிலும் நிகரற்று விளங்குவர். இவருக்கென தனி நடையை அமைத்து கொள்வர். மற்றவர்களுக்கு சிறந்த வழிகாட்டியாகவும் விளங்குவர். சந்தர்ப்பத்திற்கு ஏற்றவாறு தம் கொள்கைகளை மாற்றிக்கொள்வர். காரியத்தை எளிதில் சாதித்து முடிக்கும் சக்தி வாய்ந்தவர். நயமாக பேசி மற்றவர்களை தம் வசமாக்கி கொள்பவர். சுறுசுறுப்பானவர்கள் ஆனால் சுகஜீவிகள். நேரத்தை வீணாக்காமல் இயந்திரம் சுழல்வது போல் ஒரே இடத்தில் நிலைத்து கால வரம்பிற்குள் செய்வனவற்றை திருந்தச் செய்வர். சிறிய முயற்சியில் பல காரியங்களை சாதித்திடுவர். பொதுவாக புரட்டாசி மாதத்தில் பிறந்த குழந்தைகள் ஞான யோகியாக இருப்பார்கள். புரட்டாசி சனிக்கிழமை வழிபாடு. புரட்டாசி மாதத்தில் இறைவனின் திருவிழாக்கள் பல நடக்கும். திருப்பதியில் பிரம்மோற்சவம் நடப்பது போலவே பல பெருமாள் கோயில்களிலும் வருடாந்திர திருவிழாக்கள் நடைபெறுகின்றன. தேவி பராசக்தியை போற்றும் நவராத்திரி விழாவும் இம்மாதத்தில்தான் நடைபெறுகின்றது. இது தவிர திருப்பதி வெங்கடாச்சலபதியை குலதெய்வமாக கொண்டுள்ள குடும்பங்களில் மாவிளக்கு ஏற்றி திருவாராதனம் செய்வது வழக்கம். சனிக்கிழமைகளில் பொதுவாக பெருமாளுக்கு விரதம் இருப்பது வழக்கம்தான். இதில் புரட்டாசி மாத சனிக்கிழமைக்கு என ஒரு விசேஷம் இருக்கிறது. புரட்டாசி சனிக்கிழமைகளில்தான் சனி பகவான் அவதரித்தார். அதன் காரணமாக அவரால் ஏற்படும் கெடு பலன்கள் குறைய காக்கும் கடவுளான திருமாலை வணங்குவது வழக்கத்தில் வந்தது. திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வணங்குவது பெரும் புண்ணியம். இயன்றவர்கள் திருப்பதிக்கே சென்று வேங்கடவனை வணங்கலாம். இல்லையேல் வீட்டில் வெங்கடாஜலபதி திருவுருவ படத்தை வைத்தும் கும்பிடலாம். புரட்டாசி சனிக்கிழமை பூஜைக்குரிய பொருட்களை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும். திருமலை வெங்கடேச பெருமானின் படம் ஒன்றை வைத்து மாலை சூட்டி வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்ய வேண்டும். சிலர் வெங்கடேச பெருமாளின் முகத்தை மட்டும் வைத்து பூஜை செய்வது உண்டு. துளசி தலங்களால் பெருமாளை அர்ச்சிப்பது மிகவும் உகந்தது. மாவிளக்கு இட்டு பூஜை செய்வதனால் பச்சரிசி மாவை தூய உடலோடும் மனதோடும் இருந்து சலித்து மாவினாலே விளக்கு செய்து அதில் நெய் விட்டு தீபமேற்ற வேண்டும். பெருமாள் படத்தின் முன்னர் இப்படி நெய் தீபம் ஏற்றுவதால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும். புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம். பொன்னு உருக காய்ந்து மண்ணுருக பெய்யும் புரட்டாசி என்பார்கள். அதாவது புரட்டாசி மாதத்தில் பகல் பொழுதினில் தங்கம் உருகும் அளவிற்கு கடுமையான வெயில் காய்ந்து இரவினில் மண் உருகி வழிந்தோடும் அளவில் நல்ல மழை பெய்யும் என்பது இதன் பொருள். இந்த மாதம் முழுவதும் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிப்பதால் இதனை கன்னியா மாதம் என்றும் அழைப்பர். புரட்டாசி என்ற வார்த்தையை கேட்கும்போதே நம் கண்முன் தோன்றுவது பெருமாளின் திருவுருவமே. புரட்டாசி மாதம் முழுவதும் பெருமாளுக்கு விரதம் இருப்போரும் உண்டு. நவகிரகங்களில் மகாவிஷ்ணுவின் அம்சமாக உருவானவர் புத பகவான். புதன் கிரகம் உச்ச பலம் பெறுவது கன்னிராசியில். எனவேதான் சூரியன் கன்னிராசியில் சஞ்சரிக்கும் புரட்டாசி பெருமாளுக்கு உரிய மாதம் என பெரியவர்கள் வகுத்திருக்கிறார்கள். அதோடு பெரும்பாலும் புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் சூரியனோடு புதனும் இணைந்திருப்பார். சூரியனுக்கு உரிய பிரத்யதி தேவதை பசுபதி என்று அழைக்கப்படும் சிவபெருமான். புதனுக்கு உரிய பிரத்யதி தேவை நாராயணன். இவர்கள் இருவரும் தெய்வீக மூளையாக கருதப்படும் கன்னி மூளையில் இணைவது சங்கர நாராயணர் இணைவாக கருதப்படுகிறது. சூரிய நாராயணர் சுவாமி என்று சூரியன் பெயர் பெற்ற காரணமும் இதுவே. சாதக ரீதியாக சனி கிரகத்தால் சிரமம் அனுபவிப்போர் பெருமாள் கோவிலில் எல் நல்லெண்ணெய் தீபம் ஏற்ற வேண்டும். இதனால் பெருமாளின் அருளால் சிரமங்கள் பல மடங்கு குறையும். திருப்பதி சீனிவாசனுக்கு புகழ்பெற்ற பிரம்மோற்சவ நிகழ்ச்சி புரட்டாசி மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் காத்தும் தூய காய்கறி தானிய உணவு வகையையே உண்டும் துளசி தீர்த்தம் பருகியும் அவன் புகழ்பாடும் நூல்களை படித்தும் பாராயணம் செய்தும் போற்ற வேண்டும். இவ்வாறு நாம் செய்து வந்தால் நம்மளுடைய பாவங்கள் நீங்கி நாம் மகிழ்ச்சியை அடையலாம்.
மேலும் இது போன்ற ஆன்மீகம் பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா எங்கள் தங்க தமிழச்சி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.